எம் நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசு கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பொதிகை விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஒரு வாரமாக தரமான உணவு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மீண்டும் வழங்கப்பட்ட பரோட்டா, வெள்ளை சாதம், மோர், ரசம் உள்ளிட்ட அனைத்தும் சாப்பிட முடியாமல் தரமற்ற முறையில் இருந்த நிலையில் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சமைத்த உணவு மற்றும் பாத்திரங்களை கையில் எடுத்து வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன் குடியிருப்பு முன்பு மாணவர்கள் வைத்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி சார்பில் சனாதனம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பியதால் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆளும் திமுக அரசு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி சனாதனம்தான் எதிரி என்பதைப் போல ஒரு புது கதையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்களின் மாநில பேரவை சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாரியம்மன், காளியம்மன், நாகாத்தம்மன் என 9 அம்மன் வேடங்களில் 9 பேரும், 3 பேர் கருப்புசாமி வேடத்திலும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் வந்து சாமி பாடலுக்கு ஆடி அசத்தி அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. பின்னர் மது, புகையிலை உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினை, குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவது உள்ளிட்டவைகளை நாடகமாக நடித்து காட்டி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தப்பட்ட திருக்குறள் முற்றோதல் போட்டி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் சான்றிதழ் மற்றும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தலா 15,000 ரூபாய் காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரங்கநாதபுரம் விளக்கு பகுதிக்கு அருகில் சத்யா காலனி பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு குடிநீர், மின்சாரம், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி வருவதாக அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்து நிறுத்தம் இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு பள்ளிக்கு சென்று வருவதாக புகார் கூறினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பேருந்து நிறுத்தம் செய்வதற்கு உரிய ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் ஏராளமான பள்ளி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அப்பகுதியில் படிக்கும் மாணவர்கள் பேருந்துகளில் கடுமையான கூட்ட நெரிசலில் பயணம் செய்ய வேண்டிய நிலையில் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சாவூரிலிருந்து அகரமாங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த நகர பேருந்தில் இருக்கைகளில் இடமில்லாமல் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். இதை கண்ட பொதுமக்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிலரை பேருந்தில் இறக்கி மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். தினசரி இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்க அரசு போக்குவரத்து நிர்வாகம் மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்து வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள நெடுகுளா குறுகத்தி பகுதியைச் சேர்ந்த மணி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பெற்றோரின் மகள் ஜெயஸ்ரீ. இவர் தற்போது நீலகிரி படுகர் சமுதாயத்தில் முதல் பெண் விமானியாக தேர்வாகியுள்ளார். இதுகுறித்து ஜெயஸ்ரீ கூறுகையில், தற்போதைய காலகட்டத்தில் எங்களது சமுதாயத்தில் அண்டை மாவட்ட மாநிலங்களுக்கே படிக்க அனுப்ப தயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றொரு நாட்டுக்கு விமான பயிற்சி பெற தைரியமாக எனது பெற்றோர் என்னை அனுப்பி வைத்தனர் என்று பெருமிதமாக பேசினார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 1400 மேற்பட்டோர் சந்திராயன் 3 வெற்றியை கொண்டாடும் வகையிலும் உலக சாதனை படைக்க மாதிரி ராக்கெட்டுகளை உருவாக்கி கையில் ஏந்தி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.